இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் அப்படியே செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ரோவையும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டி கொடுங்க. டி கொடுத்துட்டு ஓவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துடணும். ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் க்ரியேட் ஆகிடும். இதில் போய் நீங்கள் அப்படியே ஃபில் பண்ண வேண்டியதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது ஒரு நேம் கொடுக்குறேன், கொடுத்துட்டு டேபு உங்களுடைய மார்க் என்ட்ரி பண்ணுறேன். டேப் கொடுத்துட்டு மார்க் என்ட்ரி பண்ணிங்க. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த வந்து இந்த ஃபஸ்ட் ரோவில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ அடுத்த ரோ அதே மாதிரி அடுத்ததில் வந்து என்ட்ரி பண்ண வேண்டியது, ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டேப் அழுத்திட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறேன். என்ட்ரி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஆட் ஆகிடும். இதுக்கு என்ன பேர் சொல்கிறதுனா டேட்டா என்ட்ரி ஃபார்ம்னு சொல்கிறது. இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா ரெண்டு ரோவையும் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. ஆல்ட்டு டி ஓ கொடுத்துருங்க. ஓ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் க்ரியேட் ஆகும்.